வணக்கம் கலைஞர் கருணாநிதி அவர்களது நினைவிடத்திற்கு சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் இணையத்தில் வைரல் ஆகும் வீடியோ அப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்களது நினைவிடத்தில் என்ன செய்தார் என்பது பற்றிய மூலித்து நம்ம பார்க்கலாம் இன்றைய நவீன தமிழ்நாட்டின் சிற்பியாக போற்றப்படுகிறவர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு குளித்தலை சட்டசபை தொகுதியில் போட்டியிட்டு முதல் முறையாக சட்டசபையில் கால்வி வைத்தார் கலைஞர் கருணாநிதி அதன் பின்னர் போட்டியிட்ட அத்தனை சட்டசபை தேர்தல்களிலும் என்று சரித்திரம் படைத்தவர் கலைஞர் கருணாநிதி கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இதே ஆகஸ்ட் ஏழாம் தேதி வயது முதுமை உடல்நலம் பாதிப்பால் தாம் நேசித்த தமிழர்களிடமிருந்தும் தமிழ் மண்ணிடமிருந்தும் பிரியாவிட பெற்றார் கருணாநிதி அவர்கள் இந்நிலையில் கலைஞர் கருணாநிதி அவர்களது ஆறாவது ஆண்டு நினைவு நாள் தமிழ்நாடு முழுவதும் இன்று கடைபிடிக்கப்பட்டது அந்த வகையில் திருச்சியில் கலைஞர் கருணாநிதி அவர்களது சிலையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் திறந்து வைத்தார் அதனை தொடர்ந்து இன்று காலை சென்னை ஓமாந்தூரார் வளாகத்தில் கலைஞர் கருணாநிதி சிலைக்கு கீழே வைக்கப்பட்ட உருவடத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கருமொழி உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இதனையடுத்து சென்னை பாலாஜா சாலையிலிருந்து கலைஞர் கருணாநிதி நினைவிடம் நோக்கி அமைதி பேரணி தொடங்கியது ஆயிரக்கணக்கான திமுக தொண்டர்கள் கலந்து கொண்ட இந்த அமைதி பேரணிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முன்னிலை வகித்தார் அதன்படி பேரணியாக மெரின கடற்கரை சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உள்ள பேரறிஞர் அண்ணா மற்றும் கலைஞர் கருணாநிதி ஆகியோரது நினைவிடத்தில் மலர் தேவி செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் சென்னை மீர்ன கடற்கரைக்கு வந்து கருணாநிதி அவர்களது நினைவிடத்தில் மலர்தூவி மருந்து செலுத்தினார் மேலும் நினைவிடத்தில் மலர்களை வைத்த துர்கா ஸ்டாலின் அவர்கள் நினைவிடத்தை தனது கண்களால் ஒத்திக்கொண்டார் நினைவிடத்தில் மலர்தூவி மறுதி செலுத்திவிட்டு தரையில் மண்டியிட்டு விழுந்து வணங்கினார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் துர்கா ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது அதாவது கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்தவரை துர்கா ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்களை தனது தந்தை ஸ்தானத்தில் வைத்து பார்த்துக் கொண்டார் குறிப்பாக தற்போதைய முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் தனது தந்தையான கலைஞர் கருணாநிதி அவர்கள் மீது மிகுந்த பாசமும் பற்றும் மரியாதையும் கொண்டிருந்தார் அந்த வகையில் கலைஞர் கருணாநிதி அவர்களை தனது தந்தைஸ்தானத்தில் பாவித்து துர்காசலின் அவர்கள் மிகுந்த மரியாதை கொடுத்தார் இதனை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் இன்றைய தினம் துர்காசலின் அவர்களது செயல்பாடு அமைந்திருந்தது தன்னுடைய மாமனாரான கலைஞர் கருணாநிதி அவர்களது நினைவிடத்திற்கு சென்று மலர்தூவி மரியாதை செலுத்தியதோடு மட்டுமல்லாது மறையில் விழுந்து வணங்கி தன்னுடைய மரியாதை செலுத்திருக்கக்கூடிய துர்காசலின் அவர்களது இந்த பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்க மாண்டில குறிப்பிடுங்க